சேர்ந்து பாடுங்க, என்னோட சேர்ந்துக்கோங்க கொயர். உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேனையா. எல்லாரும் சத்தமா உம்மை நோக்கி கைகளை உயர்த்தி கூப்பிடுங்க. அப்படின்னா அப்பான்னு கூப்பிடுறோம். உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேனையா. வறண்ட நிலம் வறண்ட நிலம் தவிப்பது போ, என் ஆன்மா உமக்காக. அது உங்களுக்கு தெரியல ஏங்குது, அது அது ஏங்கிக்கிட்டு இருக்கு. ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே உம்மை நோக்கி. சொல்லுங்களே ஆண்டவரை பார்த்து அப்பான்னு. அப்பா எனக்கு வேற யாரு இல்லைன்னு அர்த்தம், கைய உயர்த்துனா அர்த்தம், இல்லைன்னா எனக்கு எல்லாம் இருக்குன்னு அர்த்தம். அதுக்குதான் அப்படி பாடி இருக்கிறாரு. ஒண்ணு இல்லப்பா, எல்லாமே நீங்க தான் அர்த்தம். உம்மை நோக்கி உயர்த்தி உயர்த்தி நிலையில தான் இருக்கீங்க. இப்போ ஜெபிக்க முடியலையே, வேதம் வாசிக்க முடியலையே, அதான் உறவாட முடியலையே. ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா உம்மை நோக்கி என் கைகளை. ஏங்கி தவிக்கின்றதையா, தவிக்கின்றதையா எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. உமக்கு பிரியமானதை செய்ய கற்று தாரும் தெய்வமே. இன்னொரு முறை சொல்லலாம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. கைகளை உயர்த்தி ஒப்படைப்போமா என் ஆவி ஆத்மா சரீரத்தை. இந்த காலை வேலையில ஆராதனை வேலையில ஒப்பு கொடுக்கிறான். ஆவியனுடைய பிரசன்னத்தை எத்தனை பேர் உணர்றீங்க? நாமெல்லாம் வந்து தேவனுடைய அன்பை ருசிச்சிட முடியாது. ஆனால் ஆரம்பத்தில் வேணால் நீங்கள் போயிடலாம். ஏன்னா வேதம் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய அன்பை நம்முடைய இருதயத்தில் ஊத்துறாராம், ஊத்துறாரு. இந்த பாட்டு கேட்கும்போது அழுதுகிட்டே இருந்தேன் நான். தெரியல வார்த்தை, அந்த மாதிரி வார்த்தை. அவ்வளோ நேசங்க நம்ம மேலே. இந்த நேசத்தை மாத்திரம் உன் வாழ்க்கையில் நீ ருசிச்சிட்டன்னா எந்த பாவத்தையும் உன் வாழ்க்கையில் செய்ய மாட்டீங்க. அடிக்கடி நான் அப்படியே நினைக்கும் போது அப்படி சிலுவை காட்சியை தான் அப்படி பார்ப்பேன். அப்படி சிலுவை காட்சியை நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு பிக்கப்பட்டு சரீரம் உருகுலைந்து போய் நான் அவரை பார்க்கும்போது அவ்வளவு சௌந்தரியம் உள்ளவர், அவ்வளவு அழகுள்ளவர், எனக்காக என் பாவத்துக்காக இப்படி நொறுக்கப்பட்டாரே,
எந்த ஒரு கடினமான மனுஷனுடைய இருதயமும் அங்கே கரைஞ்சிரும். எவ்வளோ பெரிய கடினமான இருதயமாக இருந்தாலும் பரவாயில்ல, கரைந்து போகும். அந்த காயங்களை பார்க்கும்போது பாவமே அறியாதவர் நமக்காக பாவமானார், எனக்காக பாவமானார், நான் செய்த ஒவ்வொரு பாவங்களையும் மன்னித்தார். இந்த உணர்வோடு நீங்கள் உள்ளே போகும்போது தான் நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெயம் எடுக்க முடியும். இந்த அன்பு தான் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தில் ஊத்துறாரா. அந்த அன்பு தான் நம்மளை வெட்கப்படுத்தாது. அப்படிதான் போட்டு இந்த அன்பு நம்மளை என்ன செய்யாது, வெட்கப்படுத்தாது. ஏனென்று சொன்னால் அன்பு தேவனாலே உண்டாயிருக்கிறது. யாருனால உண்டா இருக்கு? மனுஷனால உண்டாகல. நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தபடினாலே பிதாவானவர் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். எங்க ஐரோப்பா தேசத்துக்கு கிறிஸ்தவன என்னன்னே தெரியாத நாட்களிலே, நல்ல கவனிங்க, 1955 ராஜேந்திர பிரசாத் அவருடைய பிரசிடண்டா இருக்கும்போது, குடியரசு தலைவரா இருக்கும்போது இந்த வார்த்தையை அவர் சொன்னார். 1955 ஐரோப்பா தேசமே கிறிஸ்துவை அறியாம இருக்கிற பொழுது தோமா இந்தியாவுக்கு வந்தார். இதை கிறிஸ்தவர்கள் நினைவில் வைக்கணும், இந்த தேசம், இந்திய தேசம் அதை நினைவில் வைக்கணும் சொல்லி தேச தலைவர்கள் சொன்னாங்க. அப்படிப்பட்ட தேச தலைவர்களுக்கு அவர் கைத்தட்டு போடுங்க. இயேசுக்காக ஒரு கைத்தட்டு, பிதாவானவருக்காக ஒரு கைத்தட்டு, என நம்மையில ஒரு அன்பு வச்சாருங்க. பாருங்க அந்த நேசம், அவர் வந்து சுவிசேஷத்தை சொல்லி அப்பதான் ஸ்டார்டிங். எவ்வளோ பெரிய அன்பு நம்ம மேலே, இந்திய தேசத்தின் மேலே எவ்வளோ பெரிய ஒரு அன்பு ஆண்டவருக்கு. அதனால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். இன்றைக்கி இப்படி உட்கார்ந்து நம்ம ஆராதிக்கிறோமே. பாகிஸ்தானில் இப்படி உட்கார முடியாது, அரபு தேசத்தில் இப்படி உட்கார முடியாது, வெளிப்படையாக ஆராதிக்க முடியாது. ஆனால் உனக்கும் எனக்கும் கர்த்தர் எவ்வளோ பெரிய கிருபையை கொடுத்துருக்கிறார், உங்களுக்கும் எனக்கும் எவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்கிறார். அதை நினச்சி ஆராதிப்பேனா, ஆராதிப்பேனா ஆயுள் நாளெல்லாம், ஆராதிப்பேனா, ஆராதிப்பேனா, ஆராதிப்பேனா ஆயுள் நாளெல்லாம், ஆராதிப்பேனா கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலா கண்மணி போல காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, எவ்வளவாய் அன்பு வைத்தீரே. ஆராதிப்பேனா, ஆராதிப்பேனா ஆயுள் நாளெல்லாம், ஆராதிப்பேனா, ஆராதிப்பேனா. குனிந்து தூக்கினீரே பெரியவன் ஆக்கினீரே, தூக்கினீரே பெரியவன் ஆக்கினீரே, அளவே இல்லாமல் ஆசீர்வதித்தீரே, அளவே இல்லாமல் ஆசீர்வதித்தீரே. மறப்பேனோ மறந்து போவேனோ, மறப்பேனோ மறந்து போவேனோ, என்ன சொல்லி பாடிடுவேன். ஆராதிப்பேனா, ஆராதிப்பேனா ஆயுள் நாளெல்லாம், ஆராதிப்பேனா, ஆராதிப்பேனா, ஆராதிப்பேனா ஆயுள் நாளெல்லாம், ஆராதிப்பேனா. என்னாசை நாயகா இனிய மனவாளா, என்னாசை நாயகா இனிய மனவாளா, முகத்தை நேரில் காண்பேனோ, எப்போதும் முகத்தை நேரில் காண்பேனோ. ஏற்றமே என்னமே, ஏற்றமே என் எண்ணமே, நித்திய இல்லம் நோக்கி தொடருகிறேன். ஆராதிப்பேனா, ஆராதிப்பேனா ஆயுள் நாளெல்லாம், ஆராதிப்பேனா.
அன்பு தேவனால் உண்டாயிருக்கு. நீங்கள் தேவ அன்பு உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா இந்த இந்த உச்சக்கட்ட காரியம் என்ன செய்யும் அப்படின்னா, மத்தையில் ஆண்டவர் சொல்கிறாரு 5:44 சொல்கிறாரு, வாசிங்க மத்தைய 5:44 அப்படியே உள்ள போகலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். இதுதானே பாஸ்டர் கஷ்டமான விஷயம். இதை ஒரு ஆள் செஞ்சு காட்டுருக்கங்க. நீ தான் ஜீசஸ், நீங்க தான் குட்டி இயேசு. முடியாது, எப்படி முடியும்? நான் கொலையாடி போகும்போதெல்லாம் காரி காரி துப்புறால இவ்வளோ எப்படி நான் நேசிக்க முடியும்? என்ன போய் போலீஸ் ஸ்டேஷனில் எழுதி கொடுத்துட்டாங்களே, நான் எப்படி நேசிக்க முடியும்? பைபிள் சொல்லுது, ஜீசஸ் சொல்கிறாரு, நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசுவின் வார்த்தை தான் இந்த வார்த்தை. நம்ம நம்மளை நேசிக்கிறவங்களையும் நேசிக்கிறது ஈஸி, நமக்கு செய்கிறவங்களுக்கு நம்ம மறுபடி செய்கிறது ஈஸி, ஆனால் உன் சத்ருவுக்கு சேலஞ்ச். இதுதான் சேலஞ்ச், இதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவர்கள் என்று எப்போ பேர் வந்துச்சுங்க? அந்தியோக்கியாவில் முதலாவது கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வந்துச்சு. யாருக்கு? சீசர்களுக்கு. யாருக்கு? சீசன். சீசன் யாரு? ரட்சிக்கப்பட்டவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அது மட்டுமல்ல, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவன் சுவி சீசன். அவன் தான் கிறிஸ்தவன். ஆலயத்துக்கு போறான் கிறிஸ்தவன், அது இல்லை, அது ஆரம்பம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்காக நீ நிற்கணும், அவன் தான் பூரண கிறிஸ்தவன். அல்லேலூயா. கர்த்தர் அதைத்தான் விரும்புறாரு. சத்துருக்களை நேசி, எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொல்லு, வாழ்ந்து காட்டுன்றார். கிறிஸ்துவை போல் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். பிரயாசம் எடுங்க, நான் சொல்றது உடனே நடக்கிற விஷயம் இல்லை, ப்ராசஸ், பெரிய ப்ராசஸ். ஒரு புழுவாக இருந்து பட்டாம்பூச்சியை மாறுற மாதிரி, சாதாரண புழு தான், நாம் அப்படி தான். தாவீது சொன்னவன், நான் ஒரு புழு, ஆனால் பட்டாம்பூச்சியாய் கத்துறவரை மாற்றினார், ராஜாவாய் மாற்றினார். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு அந்த அபிஷேகம் அவனை அப்படி உயர்த்தினது, மாற்றினது. அதனால தான் அதிகமாக அபிஷேகத்தை நாங்கள் வலியுறுத்தி சொல்கிறோம். அபிஷேகத்தை பெற்றுக்கோ, அபிஷேகத்தை பெற்றுக்கோ. உன்னை நீயே மாற்ற முடியாது, உன் சுவாபம் மாறாது, உன் குடும்பத்தில் உன்னுடைய காரியங்கள் மாறாது. அபிஷேகம் உன்னை மாற்றும், அபிஷேகம் உன்னை மேன்மைப்படுத்தும். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு மேன்மையாய் உயர்த்தப்பட்ட தாவீது. அதனால தான் பவுல் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, அதான் அபிஷேகம். கிறிஸ்து அனாயிட்டிங், அபிஷேகம். அதுக்கு தான் பேசுறோம். சத்துருக்களையும் நேசிங்க. ஆபிரகாம் கிணறு தோண்டும் போது பிரச்சனை வந்துச்சு. அபிமலைக்கு மூலமா விருந்து பண்றான் அவன், அபிமலைக்கு கூப்பிட்டு விருந்து பண்ணி சாப்பாடு போடுறான். யோசேப்பு அவருடைய சகோதரர்கள் குழியில தூக்கி போடுறாங்க, பழி சொல் வருது. ஆனா சகோதரர்களை அவன் ஆசீர்வதிக்கிறான், கூட உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்கறான், பந்தியில உட்கார வைக்கிறான். என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு நீ ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பாருங்க, ஜீசஸுடைய கேரக்டர், எல்லா பரிசுத்தவான்களும் அந்த ரூட்ல வந்திருக்காங்க. கர்த்தர் நம்மளையும் அப்படி மாற்ற விரும்புறாரு. விரும்புங்க, ஆவியானவர் அப்படி உங்களை கொண்டு வந்துடுவாரு. நீங்களே மாற முடியாது, கொஞ்ச நாள் அப்படி இருக்கும், அப்புறம் மாம்சம் எழும்பிடும். உங்களை ஆண்டவர்கிட்ட சரண்டர் பண்ணீங்கன்னா, ஒப்பு கொடுத்தீங்கன்னா, அவர் செய்ய வேண்டியது அவர் செஞ்சிருவாரு. வந்துட்டீங்களா? இனி அவர் செஞ்சிடும். வராமல் இருந்தால் தான் பிரச்சனை, தெரியாதுல்ல என்ன நடக்குன்னு தெரியும். இப்போ வந்து உட்காந்துருக்கீங்க, உங்கள் பிரயாசம். இனி கர்த்தர் வார்த்தை வருது, ரெண்டு மேட்ச் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் நடக்கும். ஆமாம், கர்த்தர் அதை தான் விரும்புகிறார். ஸ்தேவான் கல் எறிஞ்சாங்க, ஆனா கல் எறிஞ்சவங்களுக்காக பரிந்து பேசினான், இவருடைய பாவத்தை இவர்கள் மேல். அப்படின்னா என்ன? உள்ள இயேசுவின் அன்பு, the love of Christ. நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவன், ஆலயத்து போற, நான் ஆவிக்குரியவன் சொல்றமே, செய்யறமா செய்யறமான்னு இனியும் சேர்த்தான பேசுறேன்.
பிரயாசப்படுங்க, ஒப்பு கொடுங்க. ஹோலி ஸ்பிரிட் செய்வாருங்க, நம்மளை செய்ய வைப்பாரு, நம்மளை நடத்துவாரு. சீசர்கள் வாழ்ந்தது போல, இயேசு வாழ்ந்தது போல அவருடைய சித்தத்தை இந்த பூமியில நிறைவேற்றி முடிப்போம். ஆமென் சொல்லுங்க. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். முடியாது, நடக்காது, மாம்சம் அப்படிதான் சொல்லும். அது எப்படி, அது எப்படி, நோ அதைத்தான் சிலுவைக்கு கொண்டு வந்துறாரு. கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன், நான் பிழைச்சிருக்கேன். நீ பாடுபடுறதுனால செத்து போக மாட்டேன், உபத்திரவத்தினால சாக மாட்டேன். சிலுவையில் அறையப்படுற அனுபவம், பாடுகள், 10 நாள் பாடா இருக்கலாம், 3 மாசம் பாடா இருக்கலாம், குறிப்பிட்ட வருஷம் பாடா இருக்கலாம், அது நிரந்தரம் அல்ல. உபத்திரவத்திலே பாடத்தை கற்றுக் கொடுத்து ஆவியானவரை தூக்கி நிறுத்திடுவாரு. குனிந்து தூக்கினீரே, பெரியவன் ஆக்கினீரே, இல்லாமல் ஆசீர்வதித்தீரே, அளவே எப்படி ஆசீர்வதித்தீரே. ஓ ஓ ஃபாதர் கத்துறாங்க, ஓ மறப்பேனோ கத்துமா, மறப்பேனோ மறந்தே போவேனோ, ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா ஆயோ நாடலா ஆராதிப்பேன். ஓ ஜீசஸ் ஆராதிப்பேன். தேவ அன்பு ஊற்றப்படுது பாக்குறீங்களா? நான் வேற பாட்டு எடுத்து வச்சேன் பாருங்க. ஒரு அப்பா ஷபர பல பர பல கேளுங்க. பரிசுத்த ஆவியானவரே, இந்த அன்பு என்னுடைய சத்ருவை நான் நேசிக்கணும், என் சத்ருவுக்கு நான் வந்து போஜனம் கொடுக்கணும். ஆபிரகாம் செஞ்சது போல, ஒரு யோசேப்பு செஞ்சது போல என்னை மாற்றும். ஓஹோ கருவிலே தாயில் கருவிலே உருவான நாள் முதலா கண்மணி போல காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் வளவாய் அன்பு வைத்தீரே. ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேனா. வேதம் சொல்லுது அறிவு இருமாப்பை உண்டாக்கும். எபேசு சபையின் ஜனங்களுக்கு அறிவு இருந்துச்சு. ஒரு அப்போ கல்ல அப்போ கண்டுபிடிச்சிருவாங்க, ஒரு கல்ல தீர்க்க தரிசியை கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, உன்ட்ட ஆதி அன்பு இல்லைன்ட்டாரு. புரியுதானே சொல்றது? அன்பு குறைஞ்சிருக்கா? இன்னைக்கு ஆவியானவர் உனக்குள்ள தேவ அன்பை ஊத்த விரும்புறாருங்க. அந்த அன்பு தான், அந்த அன்பை வச்சுதான் நீ சத்ருவை சிநேகிக்க முடியும். உன் அன்பு வச்சு முடியாது. மன்னிச்சிட்டேன்னு சொல்லுவேன், ஆனா மனப்பூர்வம் மன்னிக்க முடியாது. சும்மா பேச்ச அளவுக்கு, உதட்ட அளவுக்கு, வாய அளவுக்கு மன்னிச்சுட்டா சாரி ஓகே ஓகே, ஆனா உள்ளத்துக்குள்ள நரிச்சுட்டு இருக்கும். கொஞ்சம் வரட்டும் என்னைக்காவது ஆவியான சொல்லுவேன், நீதான் நீதான் நீதான், பொறு 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 பொறு. சூழ்நிலையில எதிர்பாருங்க. உடனே போனோன்னு இப்போ போய் டாம் டீம் நடக்காது, அதெல்லாம் முடியாது, முடியாது, நடக்காது, செய்ய முடியாது. உங்களை சூழ்நிலை வெயிட் பண்ணுங்க, ஒப்பு கொடுங்க, அந்த சூழ்நிலையை உருவாக்குவார், உங்களுக்கு ஒரு பெரிய சமாதானம் வந்துடும். ஆமே ஜீசஸ் பாருங்க, மொத்தம் கொடுத்தவனை பார்த்து சொல்ற சிநேகிதனே உங்களுக்கு எப்படி இருக்கும்? காட்டி கொடுத்தான் அப்படின்னா உங்களை குறித்து ஒருத்தர் பேசினாலே என்ன ஆயிடுது? டென்ஷன் ஆயிரும், சர்வன ஷார்ட் டெம்பர், எப்படி சொல்லலாம் என்னையே. சகிப்புத்தன்மை வரணுங்க. சிலுவையில் பாருங்க, காரி துப்புறாங்க, முடிய தாண்டி முடிய புட்டுங்கிறாங்க, உள்ளே வச்சு அறையிறாங்க, முதுகில் சாட்டையை அட்டி வெளுத்து தள்ளி அந்த எலும்பெல்லாம் வெளியே தெரியுற மாதிரி அடி வாங்குறாரியா? நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஜீசஸ், இதில் 1% கூட நாம் இன்னும் வரலையே, சகிக்க முடியல. வீட்டுக்காரி காப்பி போட்டுட்டு வர்றா, லேட் ஆகி போச்சு, உடனே கோவம் எடுத்து பக்கத்தில் இருக்க ரிமோட் எடுத்து ஒரே எரி டாம் டீம் டாம் டீம், என்ன காப்பி வரல, காப்பி கொஞ்சம் போட்டு வர்றது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் காலி ஆயிடுச்சு, வேற பிரச்சனை கிடையாது, அது இவருக்கு தெரியாது. கேஸ் காலி ஆயிடுச்சு, அதனால அந்த நேரத்தில் இந்த கரண்ட் அடுப்பு எடுத்து வச்சு எல்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. எங்கெங்கே பொறுமை எங்கே போச்சுங்க? சகிப்புத்தன்மை எங்கே போச்சுங்க? ஆலயத்தில் போய் நம்ம ஜோம் பண்ணுறோமே, ஆராதிக்கிறோமே, தேவனுக்கு பிரியமாக எவ்வளோ காரியத்தை செய்கிறோமே,
ஒரு சின்ன சகிப்புத்தன்மை இல்லையா, சின்ன பொறுமை இல்லையா உனக்கு? ஒரே எரிச்சல், ஒரே கோபம். ஆவியானவர் வந்தா அதை நமக்கு கொடுப்பாரு. ஆவியானவர் வந்தா நமக்கு கொடுப்பாரு, நிதானத்தை கொடுப்பாரு. ஏய், ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு, சென்ஸ் பண்ண வச்சிருவாரு. ஸ்டாப், கடிவாளம். அதான் சொல்றாரு, கடிவாளம். யாக்கோபு சொல்றதுல கடிவாளம், அவர் அப்படியே அழகா பிரேக் போடுற மாதிரி போட்டுருவார். இருக்கும், கோபம் வராத மனுஷன் கிடையாது. நான் நம்ப மாட்டேன், நான் கோபப்பட மாட்டேன். யாரும் சொன்னால் ஒருத்தர் ஊமையாக ஊமையை நம்பாதன்ற, ஊமை ஊரை கெடுக்கன்றோம். அது மாதிரி கோபம் இருக்கும், எல்லாருக்குள்ளேயும் கோபம் இருக்கும். கோபப்படாத மனுஷன் கிடையாது. ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ண தெரியணுங்க. அவன்தான் மனுஷன். பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். அவன்தான் உத்தமன், தேவனுடைய பார்வையில் உத்தமன். பைபிள் சொல்லுது, நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது, வார்த்தை சொல்லுது. அப்போ இதெல்லாம் அறிந்து வைத்து ஆவியானவருக்கு நம்மளை சரண்டர் பண்ணணும். ஆவியானவருக்கு சரண்டர் பண்ணணுங்க. நான் ரொம்ப சினிமா பார்ப்பேன், நல்ல கவனி, ரொம்ப சினிமா பார்ப்பேன். நான் திருப்பூரில் இருக்கும்போதெல்லாம் எவன் படம்னாலும் போய்ப்பேன். ஏன்னா டைம் இருக்குது, சண்டே ஃப்ரீ தானே. சர்ச்சுக்கு போகிறது எங்கேயும் முடியாது, சும்மா இஷ்டம் போல் சுற்றிட்டுருக்குது. போய் சினிமா தேட்டரில் போய் ஏறிடுறது, எவன் படம்னாலும் பார்த்துட்ருக்கு, எதாவது பார்த்துட்ருக்குறது. உண்மையாக சொல்லுவேன், அபிஷேகம் பெற்றதுக்கப்புறம் வெறுத்துருச்சு. ஒரு வால் போஸ்ட்டு கூட என்னால் எப்போ பார்க்க முடியாது. வெறுத்து, ஒரு வெறுப்பு, பாவத்தின் மேல் ஒரு வெறுப்பு வந்துருச்சு. சி சி, அது ஒரு சாக்கடையாக. அந்த மாதிரி ஒரு வெறுப்பை ஆவியானவர் கொடுக்குறாரு, தெரியுமா உங்களுக்கு? குடும்பத்தில் நல்ல கவனிங்க, குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவன் அல்லது ஒரு தலைவர் போஸ்டிங் இருக்கு. இதை எப்படி நடந்துக்கணும் அப்படி பைபிள் சொல்லுது பாருங்க. நான் இதே இதை நான் வலியுறுத்தி பேசுகிறேன், நல்ல கவனிங்க. நம்மளுடைய சுவாபம் பொதுவாகவே நம்முடைய ஜீன், பேரண்ட்ஸ் மூலமாக, அப்பா மூலமாக, அம்மா மூலமாக ஏதோ ஒரு ரூட்டில் உள்ளே வந்திருக்கும். அந்த சுவாபம் தான் உள்ளே இருக்கும். சொல்லுவாங்களே, ரத்தத்தில் ஊறி போனது அப்படிம்பாங்க, ஜென்ம சுவாபம் அப்படிம்பாங்க. அது ஊறி போய் இருக்கும், அதை நம்மளால் மாற்ற முடியாது. ஆண்டவரால் மாற்ற முடியும். அப்ப ஒரு தலைவன் அல்லது ஒரு தலைவி, ஒரு ஃபேமிலி, இயேசு தலைவர் வீட்டின், அவர் எப்படி வாழ்ந்து காமிச்சாரு? 133 அதிகாரம் 3-4 வாசிங்க. 133:3-4 இதுல 7 பாயிண்ட் சொல்றாரு, செக் பண்ணி பாருங்க உங்களை. ஹலோ, அவன் சொன்ன இடத்துல நீங்கள் வந்து அவளும் போட்டுக்கணும். சில இடத்துல கத்தர் பாருங்கள், ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்குறாரு, ரெண்டு பேருக்குமே பொருந்தும், அவன் அவள் எல்லாமே. ஏன்னா லேடிஸ் அண்ட் ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்கல்ல, ஆமாவா இல்லையா? பெங்களூர்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரௌசர் போட்டு நிற்பாங்க, பீர் அடிச்சுட்டு உட்காந்துருக்கும் முக்கில். ஆமாம், குடிக்கிறது அவன், ரெண்டு பேருமே குடிக்கிறாங்க. அவ்வளோ பிரபலம் ஆயிடுச்சு இப்போ, பிரபலன்னு சொல்கிறது காட்டிலும் சகஜம் ஆயிடுச்சு, ரொம்ப சகஜம். வாசிங்க 7 பாயிண்ட். இது ஏன் பேசுறேன்னா, அந்த 7 பாயிண்ட்ல ஏதாவது உங்ககிட்ட இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணுங்க, கொஞ்சம் செக் பண்ணுவோம், செக் பண்ணுவோம். டாக்டர்கிட்ட வந்திருக்கீங்க, கொஞ்சம் என்ன செய்யறாங்க, ஸ்டெதஸ்கோப் வச்சு அப்படி செக் பண்ணி பார்க்க, நானும் செக் பண்றேன். சிலது வெளியே சொல்லாது, அப்படியே நிர்மல் வந்தாலும் அப்படியே உள்ளுக்குள்ள முழுங்கிக்கணும், ஜெயிச்சிடலாம். இவர்கிட்ட சொன்னா என்ன செஞ்சிருவாங்க, காசை பிடிங்கிடுவாங்க, அல்லது அதை செக்அப் இந்த செக்அப் பண்ணிடுவாங்க. ஒரு மாத்திரை மட்டும், ஒரு வில்ல மாத்திரம் கொடுக்க, ஒரு விக்ஸ் ஆக்ஷன் பாயிண்ட், தலைவலி சரியா போயிடும். இது எத்தனை திருப்பதி தலைவலிக்கு மாத்திரையை போட்டுருக்குது, கிட்னி போயிடும், தெரியுமா உங்களுக்கு? மாத்திரையை சும்மா கடையில் வாங்கி போட்டீங்கன்னா கிட்னி போயிடும். டாக்டர்கிட்ட போய் உட்காந்து சொல்லுவாங்க, வக்கீல்ட்டையும் டாக்டர்கிட்டையும் என்ன செய்யக்கூடாது? ஆமாம், அதை விட கர்த்தர்கிட்ட போய் சொல்லக்கூடாது. போய் சொன்ன வாய்க்கு என்ன கிடையாது? போஜனம் கிடையாது, சாப்பாடே கிடைக்காதுன்றார். இவங்க பாயிண்ட்டுங்க, பாயிண்ட் 7 பாயிண்ட். இந்த 7 பாயிண்ட் உங்கள் மனசில் எழுதி வச்சுக்கோங்க. ஆனால் ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது? பச்சிக்கக்கூடாது. அப்படி போட்டிருக்கலாம், இப்படி போட்டிருக்கலாம், அப்படி சொல்லக்கூடாது. முதலாவது நாம சரியா இருக்காம பார்க்கணும். வாசிங்க 7 பாயிண்ட்ல, ஒரு தலைவன் அல்லது ஒரு தலைவி எப்படி இருக்கும்னு சொல்றாரு. வாசிங்க, அவன் மதுபான பிரியனும். நம்பர் 1 எது செய்யக்கூடாது? மதுபான பிரியனா இருக்கக்கூடாது. பைபிள் சொல்லுது, ரொம்ப கேஷுவல் ஆயிடுச்சு. ஃபாரின்ல ரொம்ப வைன், வீட்டுக்கு போனா அவங்க கோவால போங்க, ஃபுல்லா வைன். ஏன்னா பாரில் வேலை செஞ்சாள் இவர், அவர்கிட்ட கேட்டிங்கன்னா என்னென்னு கரெக்டாக வாஸ் மோந்து பார்த்தே சொல்லிவிடுவார். பக்கத்தில் வருவானு பார்த்து, ஏ இவன் அடிச்சிருக்கான, எப்போலியன் அடிச்சிருக்கான அப்படின்றார். ஆமாம், அப்படிப்பட்டாள், எப்படிப்பட்டாலும் உள்ளே உட்காந்துருக்காங்க பாருங்க. ஒன்றும் தெரியாத ஆள்கள் கிடையாது, நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. கரகண்ட ஆள்கள் ஃபாரின்லேருந்து பிடிச்சி கொண்டு வந்து உள்ளே உட்கார வச்சுருக்கோம். 15 வருஷம் பார்த்தீங்களா வருது, இப்போ தான் உண்மையெல்லாம் வெளியே வருது. ரைட்டு, அப்புறம் பேசிக்குவோம்.
மிச்சம் மீதிய பாருங்க, இதுல என்ன வாயட நல்லா கவனிக்கணும். அதுல தியானிக்கிற விஷயம் சும்மா வந்து அப்படி பேசிடுவோம். மதுபான பிரியன், அவங்க பிரியன் எங்க இருக்கு பாத்தீங்களா? டாஸ்மார்க் தான். சாயங்காலம் நீ என்னதான் வேலை நடந்துட்டே இருக்கும், மாப்பிள்ள மச்சான் அதை எடு சட்டி எடு அதை எடு இதை எடு இதை எடு, சாயங்காலம் 5 மணி ஆச்சுன்னா கைகால் குடு குடுக்கு நடக்காரு, குசு குசு குசுன்னு பேசுவாங்க. ஏ காசு வச்சிருக்கே மாப்பிள்ள, ஏ ஏ ஏ ஏ எங்க போனோம், இந்த பாட்டல் இன்னைக்கு லீவ் இல்ல பரவாயில்ல நம்ம வீட்டில் வச்சிருக்காங்க வா. ஏன்னா பிரியம் எதுல இருக்கு? பிரியமே ஏக்கமே என் எண்ணமே நித்திய வாழ்வை நோக்கி தொடர்கிறேன் ஆராதிப்பேன். எங்க இருக்கு? இங்க எங்க இருக்கு பிரியம்? பக்கத்துல கைப்பிடிச்சிடும். உங்க பிரியம் எங்க இருக்கு? சிம்பிள், இதான் இதான் நான் தெரிஞ்ச போட்டு கஷ்டப்படுத்தவே வேண்டாம். உங்களை ரொம்ப ஈஸியா சுவிசேஷத்தை சொல்லிடலாம். உங்க லாங்குவேஜ் பவுல் வந்து ஒரு இடத்துல பிடிச்சிட்டாங்க, அவனை பிடிச்சோன்னா இவனை அடிச்சு நொறுக்கிறோன்னுட்டாங்க. வேற இடத்துல நிற்கிறான், கடைசியில் பார்த்தான், ஓ இதெல்லாம் நம்ம ஆட்கள்ல நம்ம ஆட்களாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் எபிரேய பாஷையில் பேச ஆரம்பிச்சிட்டான். பேச ஆரம்பிச்சோன்னு எல்லாரும் அமைதியாயிட்டான். அடிக்க வந்தவங்களும் என்ன செஞ்சிட்டான், மாப்பிள்ள நம்ம நம்ம பாஷை என்ன செய்யறான் இவன் பேசுகிறான்னு துண்டு கிண்டலாம் எடுத்து கம்பு கம்பில் ஒதுக்கி வச்சுட்டாங்க. அந்த மாதிரி உங்கள் பாஷையில் பேசும்போது தான் கரெக்டாக இருக்கு. மொத்த வீட்டில் நான் சொன்னேன், நிறைய பாக்கெட் நிறைய சாக்லேட் போட்டு வச்சுட்டேன் இந்த சின்ன பிள்ளைகள்லாம் கொஞ்சம் கவர்றதுக்காக. சாயங்கால நேரத்தில் வேலை நடக்கும்போது சாக்லேட்டை காமிச்சு பொறுத்து அங்கே கொட்டை அடிச்சுட்டு இருந்தான். சின்ன கொட்டை வச்சுட்டு டண்டக்க டக்குன்னு டண்டக்க டக்குன்னு டண்டக், அவன் பேர் சுதன், கொட்டை அடிச்சுட்டு ஏ ஆத்தாடி இந்த இந்த சவுண்டு வேற எங்கேயோல கேட்ட மாதிரி இருக்கு, கரகாட்டத்தில் கேட்ட மாதிரிலாம் இருக்கு, இவனெல்லாம் எப்படி திருத்த போறோன்னு தெரியலேன்னு மனசுக்குள்ள ஒரு ஆதங்கம். உடனே ஜான்பிரதர் சொன்ன சாக்லேட் சாக்லேட் சொல்லுங்க அப்படின்னு பாக்கெட் நிறைய வச்சிருக்கேன். உடனே சாக்லேட் சாக்லேட் சொல்ல வரமாட்டான்ட்டான். டே சுதன் இங்கே வாடா அப்படின்னா, ஆ வரமாட்டான். அங்கே வந்திருக்கு சிபி விபிஎஸ்க்குலாம் வந்திருக்கான், மண்டை பஞ்சு மூட்டை மாதிரி இருக்கும் மாதிரி இப்படி உருண்டையா பார்த்துருக்கீங்களா இல்லையா? இப்போ நீட்டாக ஆகிட்டான். அப்போ அப்படி உருண்டையை மச்சு பஞ்சு முட்டை மாதிரி வச்சுருப்பாங்க. ஆமாம், புள்ளிங்க ஸ்டைல் அதெல்லாம் புள்ளிங்க நாடகம்லாம் இருக்குது. அந்த டீம்லாம் வர போகிறாங்க பாருங்கள். ஆமாம், முந்தினோரெல்லாம் பிந்தினோர் ஆக போகிறீங்க. நீ கூப்பிடலைன்னா ஒத்த வீட்டு கூப்பிடும். அல்பகரமா சந்தலபா அவன் கூப்பிட்டு சாக்லேட்டை கூப்பிட்டு வந்தாச்சு. பக்கத்தில் வந்துட்டான். வந்த உடனே, தம்பி நான் பாடுறேன் நீ அடிக்கிற அப்படி யோசிச்சேன், அப்படி இப்படி பார்த்தான், சரி அப்படின்ட்டான், சரி அப்படின்ட்டான். என்ன பாட்டு படித்தோம்? வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூட இப்படிதான் அவனும் அடிச்சான், அணுகாது கரகாட்டம்லாம் செல்லாது நம்ம ஆட்டம் தான். அணைகாது
அசைந்து சந்தோஷத்தோடு எதுவும் அணுகாது. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்பேன். வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால கழுவப்பட்டவன். இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இந்த பூமி சொந்தம் அல்ல. எனக்கென்று எதுவும் இல்லை, இந்த பூமி சொந்தம் அல்ல. எல்லாமே இயேசு, இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. சொல்லு இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு. நுழைய போறோம் கிறிஸ்துமஸ்க்கு. பெரிய பிரம்ம வச்சு தட்டி முழு பெலத்தோடு. ஆமா, அபிஷேகம் இறங்கட்டும். ஆமா, ஒவ்வொரு ஊருக்குள்ளே அப்படி நுழையணும். பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. ஓஹோ, பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. ஒருவரும் அழிந்து போகாமலே, ஒருவரும் அழிந்து நம்ம தாயகம் வரவேற்பு தப்பாமலே, தாயகம் வரவேற்பு தப்பாமலே. இயேசுவால அவர் எந்த கால கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, பூமி சொந்தம் அல்ல. எனக்கென்று எல்லாமே இயேசு, ஜீசஸ், 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 ஜீசஸ். இயேசு, 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 எல்லாம் அவன் இப்படி இறங்கிடணும், வேற வழி இல்லை. கிராமத்துக்குள்ள பிடிக்க முடியாது இல்லைண்ணா. அவங்க பேச்சு பார்த்தா நம்மளால மேலே மிஞ்சிருவாங்க. ஆமா, நக்கெல்லாம் பண்ண முடியாது. ஏ வர்றாப்பாரு கருவாச்சி அப்படின்றான். ஆடா, நான் உட்காந்துருக்குறாங்க. ஏ கருவாச்சி, இந்த வருதுபாரு, வருதுபாரு, வருதுபாரு. அக்கா, அக்கா வந்து என்னதே இந்த கயிறு மேலே நடக்க போகுது, கடல் மேலே கயிறு மேலே நடக்க போகுது. அக்கா பாரு, அக்கா பாரு. என்ன நின்றுட்டு இருக்கிறேன், வேலை செய்கிற பையன், வாலிப பையன், கடல் மேலே என்ன கயிறு மேலே நடக்க போகுது. அக்கா வருது, அக்கா வருது. லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்படின்றான். சிரிக்காமல் இருக்க முடியல.
அப்போ நமக்கு அவனெல்லாம் உள்ள கொண்டு வரணும்னா எவ்வளவு பெரிய அபிஷேகம் தேவை இருக்குங்க. சும்மா ஹாலேலூயா சோத்திரம் கர்த்தருங்களை நேசிக்கிறார் இதெல்லாம் நடக்காது, இந்த வேகாது இதுல போமா அப்படின்றான். குரங்காட்டி மாதிரி இறங்கிதான் ஆகணும். இப்படி இறங்கினா ரெடி ஆயிடுறான். இறங்கி ரெண்டு சாக்லேட் போடணும். ஒத்து வீட்டுக்காரங்க இருக்காங்களோ கொஞ்சம் அடக்கி வாசிப்போம். நம்மெல்லாம் ஒண்ணு தானே, சேர்ந்து தானே செய்ய போறோம். ஆமா முடியாது, அவங்களெல்லாம் கொண்டு வரணும். ஒரு விசேஷத்த அபிஷேகம் நமக்கு வேணும். ஃபஸ்ட்டு சினிமா பாட்டு பாடிட்டு இருந்தா ரெண்டு மூணு, ஆனால் கடைசி நாள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ பாட்டு போட ஆரம்பிச்சிட்டான் பார்த்தீங்களா. அந்த மாற்றம், அந்த அபிஷேகம் அப்படியே தொற்றுச்சு அவனை, அப்படி தொற்று அப்படியே உள்ளுக்குள்ளே வந்துட்டான். என்னை விட்டு கொடுக்காதவர் அவன் பாடுறான். கரகாட்ட காட்டு பாட்டு பாடிட்டு இருந்தவன் கத்தர் எப்படி மாற்று, கொஞ்சம் இது ஆறு நாள் அஞ்சு நாள் ஆறு நாள்லேயே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டார். அப்போ நம்ம சும்மா இருக்கக்கூடாதுல்ல, ஸ்டார்ட் பண்ணிடணும், ஜபத்தை ஸ்டார்ட் பண்ணணும். ஆமென். அவங்களுக்காக ஏதாவது செய்கிறதுக்கு நம்ம இறங்க கிறிஸ்மஸ்க்கு ஒரு ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஒத்த வீடை சாப்பாடு போடுவோம். அங்கே இருக்கிற ஊர்களுக்கு 40 வீடு தான், 40 வீட்டுக்கும் ஜே ஜேன்னு ஒரு சாப்பாடு கொடுப்போம். உலக பொருள்களை கொடுத்து நம்பரில் சம்பாதிப்போம். இப்போவே ரெடி பண்ணுங்க ஒரு ஃபோக்கஸ். ஏன்னா சும்மா வரமாட்டேன் யாரும். ஒரு ஒரு நேசம், ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு பழக்கம், அப்புறம் தான் ஏசுகிட்ட வருவான். அதிலேயே போய் ட்ராக்ஸ் கொடுத்துட்டு இருந்தா அதெல்லாம் நான் ஒரு சிலருக்கு கத்தர் அப்படி கொடுத்துருக்கிறாரு. அது அது வந்து என்ன சொல்லுது, ஏதாவது ஒன்று பெரிய வலை போட்டு ஒரு மீன் பிடிச்சா அது அர்த்தம் இல்லை. நம்ம ஆழத்தில் போய் வலை போடணும். ஆமாம், ஆழத்தில் மீன் பிடிக்கணும். கத்தர் அதை விரும்புகிறாரு. ஆழத்தில் போனால் நீச்சல் அடித்து தான் ஆகணும். கரையிலே நின்று தான் பிடிப்பேன்னு சொல்லக்கூடாது. தூண்டியில் போட்டு பெரிய மீன்லாம் போடாது. ஆழத்தில் வலையை போடு. 159 பெரிய மீன் உள்ளே உட்காந்துருக்கு. சரியில்லை, பெரிய பெரிய மீசையெல்லாம் இருக்குது. ஏய், ஒரு வெள்ளம் வருது, இவர் தான் சொன்னார் வெள்ளம் வருது, பெரிய பெரிய மீன்லாம் வருதுன்ட்டு ஆயத்தமாக. எங்களை பார்த்த கனவு முன்னால், ஏ அப்பா எப்போ முன்னால் பார்த்தது. தேவன் அதை இப்போ நிஜத்தில் கொண்டு வர்றாரு, அதை விசுவாசிச்சிருக்கிறோம். நிஜத்தில் கொண்டு வர்றார் கர்த்தர். அவனு சொல்லிட்டா அந்த ஊரில் குடிக்காத ஆளை நீ விரல் விட்டு எண்ணிடலாம். குடிக்காத ஆளை சின்ன பையன் என் முதற்கொண்டு நான் சொல்லுவேன். இப்படி விட்டு அந்த ஊர் என்ன அவங்க, யார் அதுக்காய் உத்தரவாதம் எடுப்பா? பக்கத்தில் இருக்கோம் நம்ம. நீ நானும் ஜெபிக்கலன்னு அதுவே பாவம். சாமுவேல் சொல்கிறார், உங்களுக்காக நான் விண்ணப்பம் பண்ணாமல் இருந்தால் அது பாவம் அப்படின்றார். சின் அப்போ அவங்களுக்காக பிரயாசம் எடுப்போம் போதும். நமக்காக கர்த்தர் நம்மளை இது வரைக்கும் நல்லா தான் வச்சுருக்கிறார். குறைவில்லை, போஸ்டி வர்றாரு, கிருபை கொடுக்குறாரு. சொல்லுவோம் கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்லி, எப்படி ஆகிலும் ஏதாவது கொடுத்து ஆகிலும் சொல்லி அந்த ஊரை கொண்டு வருவோம். அல்லேலூயா. உங்களுடைய பெயர்கள் ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்படுங்க. ஒரு செங்கலுக்கு நீ 1 ரூபாய் கொடுத்தாலும் 10 ரூபாய் கொடுத்தாலும் ஞாபக புஸ்தகத்தில் கர்த்தர் எழுதுவார். சாமானியமாக ஒருத்தனையும் கொண்டு வர முடியாது. அதுக்கு தான் சொல்கிறேன், இந்த அன்பு இருந்தால் தான் நம்ம இறங்கி ஊழியம் செய்ய முடியும். இல்லைனா சுயநலமாக தான் இருப்போம். நான் நல்லா இருக்கணும், எனக்கு வேணும், அது வேணும், இது வேணும், அதுதான் மிகப்பெரிய பாவமே. ஸோ ஃபஸ்ட்டு திங், ஒரு தலைவன், ஒரு குடும்பம், அதில் இருக்கிற ஆள் எப்படி இருக்கணும் அப்படி சொல்கிறாரு. சோபத்தில் மதுபானம் பண்ணாதவனாய் அதில் பிரியப்படக்கூடாது. சிற்றின்பத்தில் என்ன செய்யக்கூடாது? இது எவ்வளோ நேரம் இருக்கும் கேக்கு அந்த போதை எவ்வளோ சொல்லுங்க. தண்ணி அடித்தாலெலாம் உட்காந்துருக்கீங்க அப்படி தெரியாத மாதிரி முழிச்சிட்ருக்குறேன். எவ்வளோ நேரம் இருக்கும் அந்த கேக்கு? ஆ, பாயிண்ட் பாயிண்டாக வருது பாருங்க. கோட்டு 3 மணி நேரம் இது எல்லாம் அனுபவம் பேசுது. இதோட பெரியாள்லாம் உட்காந்துருக்கு எழுப்பி விட்டுருவோம். மெக்டொனால்டெல்லாம் உட்காந்துருக்கு பாருங்க. ஜஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸ்க்காக நேற்று ராஜா சொல்லிட்டு இருக்கான். சம்பளம் 500 ரூபாயா? 500 ரூபா வாங்குறோண்ணா, இது கையால் சம்பளம். 400 ரூபா செலவு பண்ணிடுவோம் குடிச்சு. ஒரு உணர்வு இல்லை அவனுடைய வாழ்க்கையில், ஒரு உணர்வு இல்லை. வீட்டில் பிள்ளை இருக்க, ஒரு நம்மளை நம்பி ஒரு மனைவி இருக்கல, ஒரு உணர்வு இல்லை. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான். அவன் கையெல்லாம் பார்த்தா நமக்கே ஒரு மாதிரி ஆயிரும். சிலருடைய கையை பார்த்துருக்கேன், தோல்லாம் அப்படி உறிஞ்சு போயிடும். சட்டியை தூக்கி தூக்கி இந்த இடத்துல பொத்து போய் தோல் உறிஞ்சு உள்ள சிகப்பு கலராக அந்த தோல் தெரியுதுங்க. ஆனால் சம்பளத்தை வாங்கிட்டு எங்கே போகுது வண்டி? ஒரு உணர்வு இல்லை. பிசாசு எவ்வளவு தூரம், இது ஒரு ஆவி, இது மதுபானம் என்பது ஒரு ஆவி, அது மோடியால விரட்ட முடியாது, சிஎம்ஆல விரட்ட முடியாது,
இயேசுவால தான் விரட்ட முடியும். எவ்வளவு திட்டம் போடலாம், தூய்மை இந்தியா, வேற என்ன திட்டம், கிராம சபை, எல்லாம் ஒரு இதுலையும் விரட்ட முடியாது. கூட கொஞ்சம் தான் வந்து உட்காந்துருக்கோம். இயேசு மட்டும்தான், இயேசு உள்ள போனார் நாங்கள் விடுதலை உண்டா. இயேசு போய் தொட்டவுடனே காய்ச்சல் போயிருச்சு, இயேசு போய் தொட்டவுடனே உயிரோடு எழுந்திச்சிட்டாங்க, செத்து கிடந்த உயிரோடு எழுப்பிட்டான். அப்போ இது ஏமாத்துறோம். அவர் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக போயிருங்க. அவர் உள்ளே வந்தால் வெறுப்பு வந்துடும், அதன் மேலே ஒரு வெறுப்பு வந்துடும், அவர் மேலே ஒரு பிரியம் வந்துடும். அவர் யாருன்னு உனக்கு புரியலை, சகிவு பாருங்க, நீர் எப்படிப்பட்டவர். அவ்வளோதான், அது வரைக்கும் அவன் எல்லாத்தையும் அனுபவிச்சு பார்த்தா ஒன்றும் அதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, விடுதலை இல்லை. பார்த்தான், நீர் என் வீட்டில் தங்கணும், அவ்வளோதான். போகிறான், இயேசுவும் போகிறாரு. அங்கே போய் ஒன்றுமே சொல்லலை. அவன் சொல்கிறான், யார்ட்டையாவது நாளை தனியாக வாங்கியிருந்தா திரும்ப நான் கொடுத்துட்றேன், கொடுத்துட்றேன், ஃபோர் டைம்ஸ் எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தா நாலு முறை நான் கொடுத்துட்றேன்றான். ஆண்டவர் ஒன்றுமே சொல்லலை. ஆண்டவர் சொன்னார், இந்த வீட்டுக்கு இன்னைக்கு ரட்சிப்பு வந்தது. இப்போ ஒரு சின்ன ஜெபம் பண்ண போகிறோம். உங்கள் வீட்டில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் சொந்தக்காரன், யாராவது இப்படி குடியில் அடிமைப்பட்டிருந்தா ஆண்டவர் அவனை விட்டு வைக்கணும்னு சொல்லி ஒரு சுருக்கமாக ஒரு ஜெபம் பண்ணுவோம். உன் கண் முன்னால் அவனை கொண்டு வா. இந்த பிரசன்னம் இருக்கிறதுனால அப்படியே கை உயர்த்தி, உன் கண் முன்னால் யார், ஒருவேளை சொந்தக்காரர்னா கூட, நீ விரும்புகிற ஒரு நண்பனாக கூட இருக்கலாம், பார்க்குற ஆளாக இருக்கலாம், கர்த்தாவே அவனை இந்த குடி வெறியிலேருந்து தூக்கி நிறுத்துங்கன்னு சொல்ல கை உயர்த்தி. பரலோக தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் சபையாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த குடிவெறி நாம் எத்தனையோ குடும்பங்களை சீரழித்துக் கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். ஒரு தலைவன் மதுபான பிரியம் இல்லாமல் இருக்கணும்னு வேதத்தில் வாசிக்கிறோமே. எங்களை சுற்றி இருக்கிற அநேக கிராமங்களில், எங்கள் சொந்தங்களில் கூட அநேகர் இப்படிப்பட்ட பிடியில் சிக்கியிருக்காங்க. இன்றைக்கு நாங்கள் ஒருமணப்பட்டு முடிய சமூகத்தில் எங்களுடைய பாரத்தை, விண்ணப்பத்தை, ஜெபத்தை நாங்கள் வைக்கிறோம். தயவு கூர்ந்து உங்களுடைய கண்கள் அவர்கள் மேல் படுவதாக, தயவு கூர்ந்து எங்கள் ஜனங்களை நீர் விடுவிக்கும்படி நாங்கள் உடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். உங்களுடைய சமூகத்தில் எங்களுடைய ஜபத்தை நாங்கள் வைக்கிறோம், குமுறல்களை மன்றாட்ட வைக்கிறோம். கர்த்தர் இதை அங்கீகரிப்பீராக. அநேகரை அப்படிப்பட்ட சிக்கியிருக்கிற ஜனங்களை நீங்கள் கொண்டு வாங்கப்பா, ஆலயத்தில் கொண்டு வாங்க. நாங்கள் அவர்களை சந்தித்து உங்களுடைய வார்த்தைகளை, சுவிசேஷத்தை சொல்லும்படியான வாசல்களை திறந்து கொடுங்க. பவுல் சொன்னது போல, எனக்கு அனுகூலமான வாசல் திறக்கப்பட்டிருக்குன்னு சொன்னார். அப்படி திறக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். கை உயர்த்தின ஒவ்வொருவரு காய், அவர்கள் யாரை கொண்டு நினைத்து ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட்டு உங்களுடைய தொழுபத்திலே சேருவார்களாக, கிறிஸ்துவண்டே வருவார்களாக, கிறிஸ்துவின் நேசத்தை, கிறிஸ்துவின் மேல் பிரியம் வைப்பார்களா என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஃபர்ஸ்ட் குவாலிட்டியே என்னங்க, மதுபான பிரியனா இருக்கக்கூடாது. இது இருந்துச்சுனாலே வேதம் சொல்லுது, மதுபானம் பண்ணுறவனும் போஜன பிரியனும் தரித்திரர் ஆவார்கள். வீட்டில் கடன் பிரச்சனை இதெல்லாம் ஏன் வருது தெரியுமா? இதுதான் மெயின், வேர் ரூட் காஸ், இதுதான் மெயின், வேறே இதுதான். அன்று சொல்றாரு, வேறு பக்கத்தில் கோடாரி வச்சிருக்கின்றார். இன்னைக்கு அந்த வேற மட்டும், நல்ல வேறெல்லாம் புள்ள கனி கொடுக்கும், இந்த கெட்ட வேற கர்த்தர் அப்படி வெட்ட விரும்புகிறார். நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் இப்படிப்பட்ட கிரியையிலிருந்து உங்களுக்கு விடுதலை தருவார். கர்த்தர் உங்களை நேசித்து இந்த வார்த்தையை உங்களோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. சிலருக்கு தெரியாது, சிலர் விஷயங்கள் தெரியும், சிலருக்கு தெரியாமே குடிப்பான். வருஷத்துக்கு ஒரு முறை பண்டிகைகள் குடிக்கிற ஆள்லாம் இருக்காங்க, பைபிள் தூக்கிட்டு அதெல்லாம் செய்கிற ஆட்கள் இருக்காங்க. அப்படிப்பட்டவர்கள் மனம் திரும்பணும். அப்படி யோசனைகள், சிந்தனைகள்லாம் தாறுமாறாக யோசிக்க ஆரம்பிச்சிடும். குடிக்கிறவனுடைய சிந்தனை பிசாஸ் அதை ஹேண்டில் பண்ணிடுவான். எத்தனை குடும்பங்கள் அழிந்து கொண்டிருக்கு. நம்பர் 2, இரண்டாவது வாசிக்க, அடிக்கிறவனும், இரண்டாவது என்ன போட்டு இருக்கு, அடிக்கிறவன், அடிக்கிறவன் குவாலிட்டி இல்ல, நோ குவாலிட்டி, அடிதிரி, சண்டை இதெல்லாம் இருக்கவே கூடாது. பைபிள் தெளிவாக சொல்லுது, அடிக்கிறவன், ஒரு தலைவன் அடிக்கிறவனா இருக்க கூடாது, ஒரு ரோல் மாடலா இருக்கணும் அவன். மூன்றாவது, நற்பண்புகளை கெடுத்துரும். கேஎஸ்சி பாருங்க, நல்ல ஊழியக்காரன் பின்னால் தான் உட்கார்ந்து இருந்தான்,
மொழிகாரன் சொல்ற எனக்கு வேண்டான்றான், ஆனா கேஎஸ்சி பின்னாலே போய் காசு வாங்கிட்டு வந்துட்டான். பாருங்க எவ்வளவு இழிவான ஆதாயம், கத்தர் அதை அறிவிருக்கிறார். ஸோ ஒரு தலைவன் இப்படிப்பட்ட குணநிலம் குணநிலம் உடையவனா இருக்கக்கூடாது. அடுத்த வசனம், பொறுமை உள்ளவனும். நாலாவது பாருங்க, இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு, அதனால தான் நான் அப்படியே டச் பண்ணிட்டு போறேன். விஷயம் இன்னும் வேற நிறைய இருக்கு. பொறுமை உள்ளவன் எப்படி இருக்கணுமா? பொறுமை உள்ளவனா இருக்கும். சிலர் பொறுமை உள்ளவர்கள இருப்பீங்க, ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் உங்களால பொறுக்க என்ன செய்ய முடியாது, முடியாது. இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம் அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்தார். இப்போ அவர்கிட்ட தான் நம்ம பாடத்தை கற்றுக்கொள்ளணும். நீடிய பொறுமை, நான் சாந்தமும் நீடிய பொறுமையாக இருக்குன்றார். நேரத்தை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. முள்ளை வேணால் திருப்பி வச்சுக்கலாம், வாட்சி நின்றுச்சுன்னு என்ன செய்யலாம், போய் மில்லு முள்ளை எடுத்து இப்படி சுற்றிக்கலாம், ஆ போகுது வருதுன்ட்டு. ஆனால் நேரத்தை யாரால என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது, அது போயிட்டுருக்கு. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், நீடிய பொறுமை உள்ளவர்களாய் நாம் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீடிய பொறுமை பொறுத்தார் பூமி ஆழ்வார். மோசே கூட, மோசே ஆரோன் மிரியம் மூணு பேருமே பொறுமை இழந்துட்டாங்க. பொறுமை இழந்துதான் அவ பேசுறா, முறுமுறுக்கிறா. பொறுமை இழந்துதான் கம்பெடுத்து என்ன செய்யறான், கண்மலையை அடிச்சிடறான். ஸோ இவங்க நமக்கு ரோல் மாடல் இல்லை, ஆனால் ஜீசஸ் அப்படி இல்லை, அவர் ஜெயிச்சிருக்கிறாரு. அதான் சொல்கிறார், ஜெயம் கொள்ளுகிற எவனுக்கும் நான் பிதாவாக இருக்கிறேன், ஜெயம் கொள்ளுகிற எவனுக்கும் நான் வெண்வஸ்திரத்தை கொடுக்கிறேன். அவரை பின்பற்றும் போது அவருடைய சாயல் நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும், வர ஆரம்பித்து விடும். அடுத்தது பண்ணாதவனும் என்ன என்ன பண்ணக்கூடாதா? ஆமாம், அது அதோட சேர்த்தாச்சு, அடிக்கிறவனோட சேர்த்தாச்சு, சண்டையே பண்ணக்கூடாது. சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். அப்போ சண்டை பண்ணுறவங்க பிசாசின் புத்திரர். இது இப்படின்னா அது அப்படி தானே ஆப்போசிட்டு. சண்டையை நமக்கு சண்டைனா தெரியாது, அந்த மாதிரி இருக்கணும். சண்டை நடந்தால் முடிஞ்சால் சமாதானம் பண்ணு, இல்லைன்னா என்ன செய், தூரம் வந்துடு. நோ, சண்டையை பண்ணக்கூடாது. சிலர் அவனால் சண்டை போடலாம் இருக்க முடியாது, அந்த மாதிரி ரத்தத்தில் ஜீன் ஓடிடும். சண்டை போடணும், ரெண்டு பேரை அதை அடிக்கணும், அவனுக்கு அடிக்கணும், குத்தணும், ஏதாவது ஒன்று பண்ணணும், கெட்டவர்த்த பேசணும், எதையாவது ஒன்று பேசி அடித்து ஏதாவது பண்ணணும். தெளிவாக சொல்கிறாரு, அப்படியே ஒரே ஆங்கிளில் பார்த்துட்டு சண்டைக்காரின்னு போட்டிருக்கு இன்னொரு இடத்துல. சண்டைக்காரன் பார்த்துட்டு பாஸ்டர் இன்னைக்கு சூப்பர் பரவாயில்ல ஒரு சைடாக பேசுகிறாரு அப்படின்னு. சண்டைக்காரி சண்டைக்காரியோட ஒரு வீட்டில் குடியிருப்பதை பார்க்கலும் ஒரு மூலையில் இருக்கலாமா, ஒரு மூலையில் குத்த வச்சுட்டு இப்படி என்ன செய்யலாம், மழை நேரம் ஆகி போச்சு வீட்டுக்கு போய் என்ன செய்ய, வீட்டில் போனால் அவள் சண்டை போடுவா, எங்கேயாவது ரெண்டு பஜ்ஜி கிடைக்கும், சுட சுட ரெண்டு பஜ்ஜி, வீட்டில் போனால் ஒரே சண்டை, எதுக்கு எடுத்தாலும் சண்டை. நான் சொல்லுவேன், புருஷனையோ அல்லது பிள்ளைகளையோ மாம்சத்தில் திருத்ததுக்கு முயற்சி பண்ணாதீங்க, தோல்வி அடைஞ்சிருவீங்க, தோல்வி அடைஞ்சிருவீங்க. யாரையும் திருத்தணும் நீங்கள் முயற்சி மட்டும் பண்ணாது, கணவனானாலும் மனைவியானாலும். நான் சொல்லப்படி தான் நடக்கணும், நீ சொல்லப்படி நடக்கும், இது நடக்காது. கடைசியில் சண்டை தான் இப்படி தான் வந்து நிற்கும், இப்படி நிற்கும். நான் இன்றைக்கி சொல்லும் போது சொன்னேன், ரப்பர் பேண்ட் மாதிரி வாழ்க்கை, இழுக்கிற வழிக்கு இழுத்துக்கலாம், ஓவராக இழுத்தோன்னா என்ன செய்யும், டப்புன்னு சுல்லுன்னு கையில் உன் கையில் தான் வந்து அடிக்கும். நீ தான் சுரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யும், செவந்து போயிடும் கை. இழுக்கலாம் ரப்பர் பேண்ட், இழுக்கிற வழிக்கு என்ன செய்யுங்க, அந்த விளையாட்டு விளாடுற வரைக்கும் விளாடலாம். ஏய் ஒழுங்காரு, ஆ ரைட்டு ரைட், அதோட நிப்பாட்டிக்கங்க, ஒரு 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 நாய் பார்த்துருக்கீங்களா, அடிப்படி போடாது, கொஞ்ச நாள் ரொம்ப கூட்டம் சேர்ந்தால் தான் அது அடிப்படி போடும். ரெண்டு நாய் ஒருங்க அங்கே பார்த்து அதுங்க, அது அப்படி நின்றுக்கணும் லேசா வரும். குடும்பத்தில் என்ன செய்யும் வரும், பாஸ்டர் அப்படி எங்கள் நாயின்னு சொல்கிறீங்க, இல்லை இல்லை ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேச்சுக்கு வரும். நீங்கள் கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கணும், என்ன செய்யணும், சூழ்நிலை தெரியுதுல்ல, மேகமாக இருக்குது, இன்றைக்கி மழை வர்ற மாதிரி இருக்குது, கொஞ்சம் என்ன செய்வோம். நான் அப்போ சொன்ன மாதிரி ஆண்களுக்கு ஆண்டு ஒரு விவேகத்தை கொடுக்கணும், ஏன்னா ஆண்கள் யாருன்னா நடத்துனர் கண்டக்டர் பீன்னு என்ன செய்யணும், வண்டி வேகமாக போகுது பண்ணிக்கு அத்து பிடுங்கி போகுது எங்கேயோ போதையில் வந்திருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும், பீனு விசில் அடிக்கிறது எல்லாமே கண்டக்டர் தெளிவாக இருக்கணும், இல்லை மாட்டிக்கிறீங்க நீங்கள். டிரைவரை வேறு ஏதாவது நீங்கள் வம்புக்கு வச்சிடக்கூடாது, டிரைவர் கரெக்டாக ஓட்டிகிட்டு வீட்டில் என்ன செய்யும், தோசை வேணா தோசை கிடைக்கும், கரண்டியை வச்சு என்ன செய்யும், தோசை கிடைக்கும், ஆப்பம் வேணா ஆப்பம் கிடைக்கும், ஏமா ஏதாவது செஞ்சு வீணா கிடைக்கும், ஆமாம் உனக்கு இது வேறு செஞ்சு கொடுப்பானா, ஒத்த காசு கொடுக்குறது கிடையாது, நீ
100 ரூபாயை கொடுத்துட்டு போயிட்டு இவளுக்கு சிக்கன் வேணுமா மட்டன் வேணுமா, இன்னைக்கு விற்கிற விலை 220 ரூபா ஆலங்குளத்தில், மானூரில் 240 ரூபா, இவனுக்கு சிக்கன் வேணுமா, உன் மோரக்கட்டைக்கு சிக்கனா அப்படின்னு பேசுகிறாள்லாம் இருக்கு. ஆண்டவரே தப்பாக இருந்தால் மன்னிங்க, மோரக்கட்டைன்னு சொன்ன தெரியல எனக்கு, மூஞ்சிலே குத்தணும் உனையே குடிச்சிட்டு வந்தாள் அப்படின்னு நடக்குதுங்க சில வீட்டில். பாஸ்டர் தான் வீட்டுக்கே வரமாட்டேங்கிற இவருக்கெல்லாம் எப்படி தெரியுது அப்படின்றீங்களா? ஒரு கேமரா கண்டுபிடிச்சி சொல்லிடுதுங்க நமக்கு, யார் யார் எங்கே போகிற எங்கே வர என்ன செய்யுது, அழகாக தெரியுது. நமக்கு தெரியாதா? சண்டே வேண்டான்றேன், அதுக்கு தான் சூப்பராக எழுதி வச்சிருக்காரு. கொஞ்சம் அப்படி வண்ணாந்துற மாதிரி கொஞ்சம் என்ன செய்ய வாக்கிங் மாதிரி வெளியே போயிரு. ஸோ வீட்டுக்குள்ளே சிலர்லாம் ஐடியா கொடுப்பாங்க, நீ தண்ணியை வாயில் வச்சுட்டு மூன்று கோவம் வராது அப்படிம்பாங்க, அவ்வளோதான் வாயிலே போட்டுருவாங்க. ஒரே இங்கே ஒரு குத்து இங்கே ஒரு குத்து. அத்த சொல்கிறாரு பாஸ்டர் அடி வாங்கி என்னால் முடியல பாஸ்டர். ஆமாம் அட்டி அந்த அட்டி இந்த அட்டி என் வீட்டில், அவர் ஏற்கனவே வேலைக்கு போய் ஒத்தரம் துத்தலமாக இருக்கார். இந்த அம்மா வீட்டுக்குள்ளே நேற்று சொன்ன மாதிரி நல்லா சாப்பிட்டு முட்டையை சாப்பிட்டு ஒரு உருளைக்கிழங்கு மாதிரி எப்படி நிற்கிது, போடுற முட்டையெல்லாம் கோழி போடுற முட்டையெல்லாம் எடுத்து தின்னுட்டு மத்தியானம் உருளைக்கிழங்கு பொரியலை வச்சு சாப்பிட்டு உருளைக்கிழங்கு மாதிரியே நிற்கிது இப்படி பயத்தை தள்ளிக்கிட்டு. அவர் ஐயோப்பாவும் சாயங்காலம் வீட்டில் வந்து ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டு ஒரு வீட்டுக்குள்ளே வரார். வந்தோன்னா அட்டி பூரி கட்டையை வச்சு அட்டிக்குது, ஏய் எங்கே போன நீ, எங்க போன இன்னைக்கு, அவரு அவரு புல்லு பூச்சி மாதிரி இருக்கிறாரு. பாஸ்டர் சொன்னாரு இப்ப நீ குடியை விட்டு நல்ல பிள்ளையா மாறிட்ட, ஒரு ஐடியா கொடுத்தாரு. பாஸ்டர் திருப்பூர்ல நடந்த சம்பவத்தை சொல்லிட்டு இருக்கேன், கொஞ்சம் சென்சார் பண்ணிக்கிறேன் புரிஞ்சுக்கணும், நீங்க யார யாரும் முழிக்க கூடாது, உங்க பிரயோஜனம் இருக்கும். அப்ப பாஸ்டர் சொன்னாரா உன் வேலையை கொஞ்சம் காமிச்சிரு அப்படின்னாரா, கண்ணு காமிச்சிரு அப்படின்னா. பாஸ்டர் இது முதலே நீங்க சொல்லிருக்கலாம் பாஸ்டர், முதுகுலாம் பிஞ்சிருச்சே பாஸ்டர், முதுகுலாம் பிஞ்சி பாருங்க, நீங்க வேணா பாருங்க பாருங்க எவ்வளவு காயம் கிடக்கு, இந்த தழும்புகள் எல்லாம் காயத்தின் தழும்புகள். அடுத்து கிளப்பி போனாராம், போனோடனே அவங்களுக்கு ரெடியா இருந்திருக்காங்க இன்னைக்கு வரட்டும், இந்த மனுஷன் நான் கூப்பிட்டே இருந்தா எவ்வளவு லேட்டா பண்ணிட்டு இருக்கிறாரு, வரட்டும்ட்டு இது வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கு. திறந்தோன்னே யோ அப்படின் இருக்கு, என்ன நீ ஏதோ கம்பு கும்பு எடுத்துருக்க, அதை பிடிக்கிட்டு விளாசி எடுத்துட்டாரான் சேச் இது அது என்ன இதுக்கு விளக்குமாற வச்சு அட்டினா ஆட்டி பயங்கரமான ஆட்டி. உள்ளே போனவனே கதவை போட்டுட்டார், ஏன்னா வெளியே ஓடிடக்கூடாதுல்ல, போனவனே கதவை திருப்பி ஒரே போட்டு டம்முன்னு போட்டு விட்டாங்க ஆட்டி, உங்கள் வீட்டு அடியா எங்கள் வீட்டு அடியா பிரிச்சுட்டார். அடுத்த வர வந்தாங்க சர்ச்சைக்கு, பவ்யமாக வராங்க ரெண்டு பேரும், அத்தி போச்சு ஒரு வாரம், ஒரு வாரத்தில் என்ன செஞ்ச உருளைக்கிழங்குலாம் கம்மியாயிருச்சு, பிசுங்கிருச்சு இப்படி புஷ்ஷினாயிருச்சு. அதுக்காக இந்த ஃபார்முலா யாரும் பின்பற்ற கூடாது தயவுசெய்து, இது சென்சார் பண்றேன் நான். ஒருத்தன் அடிச்சுட்டு ஒரு வசனத்தை காமிச்சிருக்கேன் பாஸ்டர், பாஸ்டர் இது எடுங்களேன் இப்ப எடுங்க எடுங்க நீதிமொழிகள் எடுங்க 20 அதிகாரம் அடி கொடுத்துட்டு, பாஸ்டர் வசனம் இருக்கு பாஸ்டர், நீங்க என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்க, எப்பா எங்கப்பா இருக்கு, நான் இது கூட பார்த்தது இல்லை அப்படின்றாரு. அப்படின்ட்டு 20:30 எடுங்க, என்ன தழுமா, காயத்தின் தழும்புகளும் உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும் உண்மையாச்சு தொடக்கும் அப்படின்றாரு. எல்லாத்துக்கும் வசனத்தை கண்டுபிடிச்சு வச்சிருக்கியா டி அப்படின்றாரு. அது பொல்லாதவன் சொல்லப்பட்டிருக்கு, பொல்லாங்கன் பிசாசு அவனை போய் அடி. பாஸ்டர் சொன்ன மாதிரி, ஸ்டான்லி பாஸ்டர் சொன்ன மாதிரி, ஆர்மியில் வந்து எல்லோரும் நிற்பாங்களாம் நல்லா சாப்பிட்டுட்டு, ஆர்மியில் வந்து நின்றுட்டு அவன் வந்து அங்கேருந்து என்ன செய்கிறான், ஏய் உங்கள்கிட்ட எவனாவது ஒருத்தன் ஒத்துக்கு ஒத்துக்கு ஆம்பளையாக இருந்தால் வாங்கடா அப்படின்றான். 40 நாள் கோலியாத்து கத்துறான், இவங்க நல்லா என்ன செய்யுது பகல் முழுசு நல்ல சாப்பாடு. ஆமாம் பாஸ்டர் சொன்ன மாதிரி நல்ல முட்டை டெய்லி முட்டை முட்டையாக என்ன செய்யுது தின்னுட்டு பரேடு மட்டும் ஒழுங்காக நடக்குதான். அட்டென்ஷன் ஸ்டாண்டர்டீஸ், அட்டென்ஷன் இது மட்டும் நடக்குதா. இப்போ அவன் வந்து கூப்பிடுறான், கூப்பிடும்போது இவங்க ஒருத்தர் என்ன செய்யறதில்ல,
போறதில்லை. அத்தாடி நம்மளை போட்டு தட்டம் பாருங்க. சிலர் வீட்டில் எலி, சார் வீட்டில் புலி, வெளியில் எலி. அது போகட்டும், இந்த விஷயத்துக்கு வருவோம். ஸோ சண்டைக்காரன், சண்டைக்காரி இந்த பேரெலாம் நமக்கு இருக்கவே கூடாது. உங்களை குறித்து அந்த அக்காவா, அந்த அக்கா மாதிரி உலகத்தில் யாருமே இல்லை அப்படி சொல்லணும். இந்த அண்ணனா, இந்த அண்ணன் மாதிரி யாரும் இல்லை. நீ நற்குணசாலி என்று ஊரார் எல்லாரும் அறிவார்கள் சொல்லணுமா? அப்படி சாட்சி சொல்லணும். நீ நற்குணசாலி என்று பிலிப்பியர் 4:5 ஒரு வசனம் சொல்லுது பாருங்க. இங்க ஒரு சூப்பர் வசனம், நான் சொன்ன வசனம் வேற, இது ஒரு வசனம். இதெல்லாம் இருதயத்துக்கு அப்படி பாக்கெட் பண்ணி வச்சுக்கோங்க. சகோதரர்களே, சகோதரிகளே, கலகக்காரர்களே, சாரி வாசிங்க. சண்டை போடுறவங்களை மட்டும் இது அடங்கும், வர யாருக்கும் அடங்காது. ஓகே வாசிங்க. உங்கள் நற்குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. உங்கள் நற்குணம், உங்க கேர், சாந்த குணம், பரவாயில்ல, ரெண்டும் நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். இதுதானே கொடுக்குறோம் உங்களுக்கு, செய்தி தான் கொடுக்குறோம். அவங்க ரெண்டையும் மேட்ச் பண்ணி சொல்றாங்க, அவங்க அந்த இதுல இருக்கிறாங்க. ரைட்டு, சந்தோஷம். சாந்த குணம் எப்படியா? எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பது. எல்லா மனுஷனுக்கும் சாந்த குணம் தெரியும், அது கத்தருக்கு தெரியாது. ஏப்பா அப்படின்னு இவங்க மட்டும் சொல்லிக்கிறது, ரொம்ப இவங்க மட்டும் பரிசுத்தமா இருக்கிறாராம். சண்டை போட்டுட்டு இங்க வந்து அந்நிய பாஷை பேசுறது, வீட்டுல புருஷன் காட்டி அந்த சண்டை எல்லாம் சண்டை போட்டு இங்க வந்து பேசிட்டு, அது கடவுளுக்கு தெரியும் நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், எவ்வளவு பாடுபடுறேன். சாந்த குணம் எல்லாருக்கும் தெரியணும். பக்கத்து வீட்டுக்காரருக்கு தெரியணும், பஸ்ல வரும்போது தெரியணும், நீ ஆலயத்துக்குள்ள வரும்போது தெரியணும், நீ எங்க வேலை செய்யற இடத்துல தெரியணும். எல்லா இடத்துலையும் உன் சாந்த குணத்தை நீ வெளிப்படுத்த. ஒருவேளை இதுக்கு முன்னால் நீ தப்பு பண்ணிருக்கலாம், ஆனா இந்த பிரசங்கத்துக்கு அப்புறம் நீ மாறிடணும்ன்றதான் என்னுடைய விருப்பம், ஆண்டவருடைய விருப்பமும் அதுதான். அதுதான் பிரசங்கம். இந்த பிரசங்கத்தை மறுபடியும் நம்ம பண்ணக்கூடாது. உங்க ஊர்ல வந்து இந்த கேட்பாங்க பார்த்துருக்கீங்களா, பொண்ணு பொண்ணு மாப்பிள்ளை கேட்கும்போது இந்த பையன் எப்படி, பொண்ணு எப்படின்னு கேட்குற மாதிரி நைஸாக வந்து உங்கள் ஊரில் கேட்கலான் இருக்கேன் நான். இந்த அக்கா எப்படி அப்படி நைஸாக கேட்கும், அவள் வாயாடி அப்படி மனசில் பார்த்து. ஸோ சண்டைக்காரி, சண்டைக்காரங்கிற பேரை என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. தூங்கு மூஞ்சுங்கிற பேரை என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. புரிஞ்சிருப்பீங்க ரைட்டு. ஓகே, இப்போ அடுத்த வாசி, அடுத்த வசனத்துக்கு வாங்க. பண ஆசை இல்லாதவனுமா இருந்து பாருங்க, என்ன ஆசை இருக்கக்கூடாது, ஏன்னா அதில் இச்சை. அப்போ நான் சொல்லிட்டேன், பண ஆசை நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது. பணம் வேணும், கத்தாவே எனக்கு தாங்கன்னு தருவார், ஆனால் அது ஆசை வச்சு என்ன செய்யக்கூடாது, மாட்டிக்கிடக்கூடாது எங்கேயாவது போய். இப்போ டெய்லி எனக்கு வந்து 5 லட்சம் வாங்கிக்கோன்னு கூப்பிட்றாங்க, உண்மையாக சொல்கிறேன், 5 லட்சம் உங்களுக்கு தரேன் வாங்கி, நான் காய் எடுத்து கும்பிட்றேன், உனக்கு வேணாம், நீ என்கிட்ட வந்து என்ன செய்ய வாங்கிக்க, தயவுசெய்து வேணாம். கடனா, கடன்காரனா மாத்துறதுக்கு, டெபிட் கார்டு கொடுக்குறானா, இது கொடுக்குறானா, உங்களுக்கு சிபில் ஸ்கோர் நல்லா இருக்குது, அதனால் வாங்க வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்றான். அத்தாடி வேண்டாம், கொடுக்குறான்ட்டு எல்லாத்தையும் வாங்கி போடாதீங்க, மாட்டிக்கிடுவீங்க. நேற்று பீடி சுத்துற அக்கா பேசிகிட்டு இருக்கு, உட்காந்து நான் கவனிக்கிறேன் என்னென்ன நடக்கும், ஊருக்குள்ளே போய் இறங்க ஆரம்பிச்சிட்டேன், மாட்டிக்குவீங்க. ஆமாம், அது பேசுது, இந்த வாரம் எப்படி அடைக்க போகிறேனே தெரியலையே, அவன் வேறு நேற்று வந்து சீட்டுக்காரன் வந்துட்டான், இவன் வந்து வந்துட்டான், இங்கே ஒரு பக்கம் சுற்றிக்கிட்டு இருக்கு, டங்க 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 டங்க, ரீல் சுற்றுதா உண்மையை சுற்றுதான்னு தெரியல, ஆனால் சுற்றுது, ஏதோ ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கு, நல்ல வேலை வேறு பிரிச்சுட்டாங்க இவளை. ஆமாம், சுற்றிட்டு இருக்கு, இப்படி சுற்றிட்டு இருக்கு, ஒரே கடன், ஒரே கடன், ஒரே கடன். தயவுசெய்து நான் வாங்கலைங்க, இது வரைக்கும் சொல்கிறேன், உன்னால் வாங்கியிருக்கலாம், நான் தீர்மானம் எடுத்துருக்கிறேன், கடன் வாங்கக்கூடாது. நீயோ கடன் முயற்சி பண்ணு, நீ அது அப்படி பழக்கமாயிரும். ஆ, அந்த அக்காட்ட கேட்டால் கொஞ்சம் கொடுப்பாங்க, இதுவா இது போதும், போதும் என்கிற மனசோடு இரு, கர்த்தருன்னு ஆசீர்வதிப்பார். அனைவர் கடன் கொடுக்குறாருன்னு மாற்றுவார். சும்மா சும்மா கடனை வாங்கி 100, 50 வாங்கி கடன்காரன் ஆகாதா, தேவனுக்கு பிரியமில்லை, விசுவாசமே வராது உனக்கு, அப்படி நில்லு, சாப்பாட்டு வழியில் கத்தர் போஷிப்பார். அதான் டெஸ்ட், அதுதான் பரீட்சை. கடன் வாங்காத, இந்த பிரசங்கத்தை கேட்குற யாரும் தயவுசெய்து கடன் வாங்காதீங்க, முயற்சி எடுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க ரெடியாக இருக்கிறார். நீ வசனத்தின்படி நீ வாழ்ந்தனா கத்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவர். நீ எங்க இருந்தாலும், நீ வனாந்தரத்தில் இருந்தாலும் கத்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். வசனம் மாறாதியா, தேவ வசனம் மாறாது. ஆண்டவர் சொன்ன வசனம் மாறிடுச்சா, போ நீ கடன் வாங்குறிய மாறிடுச்சா, போ உன்னை ஆசீர்வதிப்பா, நான் சொன்னது மாறிடுச்சா, நீ விசுவாசிக்கலாத. ஒரு ஒரு ஃபேஸ் உனக்கு எப்படி குருடா இருக்கு, ஒரு சைடு நல்லா இருக்கு, இந்த பக்கம் கடன் வாங்கிட்டு இருக்கு, இந்த பக்கம் நல்ல ஜெபம் ஓடுது, சர்ச்சுக்கு போகிற ஒரு ஃபேஸ் வண்டி ஒர்க் ஆகலை, எங்கேயா போய் முட்டை போகுது, இந்த பக்கத்தில் சைக்கிளில் வர்றதுனா முட்டிடுவேன் நீ, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, பரலவும் போக முடியாது.
கேட்குற வசனத்தின்படி வாழ்கிறதுக்கு உங்களை 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 அபியாசப்படுத்துறதுக்கு நீங்கள் விட்டு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சும்மா இல்லை, ஏதோ பிரசங்கம் பண்ணணும் பண்ணலை, உங்கள் வாழ்க்கைக்குள்ள வரணும். காந்தியடிகள் ஒரு ஃபாதரை சந்திச்சிருக்கிறார், கிறிஸ்டியன் ஃபாதர். அவர் நிறைய காரியத்தை அவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்னால் எனக்கு பைபிள் ரொம்ப பிடிக்கும், ஏன் வரக்கூடாது, உங்கள் ஆலயத்தில் இயேசு மாதிரி வாழ்கிற ஒரு ஆளை காட்டு நான் வந்துடுறேன் அப்படின்றாரு. ஏசு சொன்ன வசனத்தின்படி வாழ்கிற ஒரு ஆளை நீங்கள் காட்டுங்க, ஐ வில் கம் டு யுவர் சர்ச். சொன்னது யாரு? இந்திய தேசப்பிதா மகாத்மா காந்தி சொல்கிறார். இப்போதான் வரேன், அபிஷேகத்துக்குள்ள வரேன், கவனிங்க. இதில் இருக்கட்டும், நிறைய இருக்கு. ஃபஸ்ட்டு பொரியல் கிரியெல்லாம் அடித்து தள்ளியாச்சு, இப்போ பிரியாணி இனிமேல் தான் இருக்கு, டைம் இருக்கு, கொஞ்சம் பேசிக்கிறேன். கடைசி பாயிண்ட் வாசிச்சுட்டு நான் அந்த மேட்டருக்கு வரேன். வாசிங்க. தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும், பார்த்தீங்களா, சொந்த குடும்பத்தை எப்படி நடத்தணுமா? நன்றாய் நடத்தணும், சூப்பரா நடத்தணும், அழகா நடத்தணும், நீட்டா நடத்தணும். ஒரு கவர்மெண்ட் எப்படி நடத்துறாங்க பாருங்க, ஒரு ரோல் மாடலா இருக்கா? கிட்டத்தட்ட ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபைட், 100% இல்லைன்னா கூட ஒரு சாட்டிஸ்ஃபைட். ஆனால் மற்ற கவர்மெண்ட் பாருங்க, எவ்வளோ ஸ்டேட்ஸ் இருக்கு. தமிழ்நாடு பரவாயில்ல, கத்தர் அருமையாக நடத்தி கொண்டிருக்காரு. சீஃப் மினிஸ்டருக்காக ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. பரலோக தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஆளும் தலைவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. எங்களுடைய ஆண்டவரே, சீஃப் மினிஸ்டருக்காக, ஸ்டாலின் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கத்தர் உங்களுடைய ஞானத்தினால் நிரப்பி அநேக ஜனங்களுக்கு, விசேஷமாக ஏழைகளுக்கு உதவி செய்கிறவர்களாய் கத்தர் மாற்றி வருகிறதற்காய் நன்றி. இன்னும் திறம்பட கத்தர்கிரியை அவர் மூலமாக என்னை செய்யுங்க. அவர் விரோதமாக எழும்புகிற ஆண்டவர் எல்லா சத்துருவின் வல்லமைகளை கத்தர் முறியடித்து போட்டு கத்தர் எங்களுடைய தமிழ்நாட்டை ஆசீர்வதிங்க. எழுப்புதலுக்கு நேராக கத்தர் கொண்டு போய் கொண்டிருக்கிறதுக்காய் சோத்திரம். அதற்கு எங்களுடைய சீஃப் மினிஸ்டர் நீர் பயன்படுத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். அமைச்சர்களை, எம்எல்ஏக்களை, ஆளும் தலைவர்களை நீர் பயன்படுத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சொந்த குடும்பத்தை நல்லா நடத்துறோங்க. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, சொந்த குடும்பத்தை. பாஸ்டர் எனக்கு கல்யாணம் ஆகலை, ஆயிருமா? சீக்கிரத்தில் ஆரம்பம், உனக்கு அடுத்த வருஷத்தில் கல்யாணம் ஆகிப்போம். சரி, சந்தோஷமாயிடுச்சு அவளுக்கு. ஏ அப்பா, ரொம்ப நாள் நினச்சிட்டே இருந்தேன். ஏ, தீர்க்க தரிசனம் இல்லை, நான் சொல்கிறேன் உனக்கு, அவ்வளோதான். தீர்க்க பாஸ்டர் நான் தீர்க்க தரிசி கிடையாதுங்க, ஐ எம் நாட் அ ப்ராஃபட். ஆமாம், தீர்க்க தரிசி கிடையாது, சும்மா ஏதோ ஒரு வார்த்தை. நீ விசுவாசமாக எடுத்துக்கிட்டேன்னு சந்தோஷம் தான். ஜோமன்னு கத்தருடைய பிள்ளைகள் வரணும். அண்ணி என்ன கொத்தோடு பிணைக்கப்பட்டுறக்கூடாது, வைரக்கம் நெல், கத்தருடைய அப்படி நெல், வசனத்தில் நெல், கத்தர் உனக்கு உதவி செய்வார். ஸோ சொந்த குடும்பத்தை நீ நன்றாய் நடத்துகிறவனார். நீ கேப்டன், நீ யாரு? கேப்டன். பவுல் ஒரு கேப்டனா இருந்த ஒரு கப்பலை பாருங்க, சூப்பராக திருப்புறாரு. திருப்பி 276 பேர்ல ஒருத்தம் கூட சாகலை, எல்லாம் கரை சேர்ந்துட்டாங்க, அக்கறை சேர்ந்துட்டாங்க. அத்தனிய பட்டணத்தில், மெலித்தா தீவில், சாரி மெலித்தா தீவில் ஒருத்தன் கூட சாவலை. கப்பல் உடஞ்சி போச்சு, யூரோக்குள்ளிதன் காத்து வருது, பெரிய பிரச்சனை. வீட்டில் 1000 பிரச்சனை வரட்டும். கர்த்தருடைய ஆவி உனக்குள்ள இருந்துச்சுன்னா, நீ தேவனுடைய உண்மையா, தேவனுடைய பிள்ளை, வசனத்தின்படி நடக்கிறவா இருந்தா சூப்பரா நீ நடத்துவ. சுக்கான் கொடுத்துருக்கிறாரு, அழகா திருப்பலாம். அப்படி சுக்கான்ங்கிறது நாக்கு தான், சிம்பிள். மனைவி கோபமா இருந்தா கூட நீ அவளை சாந்தப்படுத்தலாம் தெரியுமா? அந்த விவேகத்தை கொடுத்துருக்கிறாரு. ஒருன்னு இருந்தா கூட நைஸாக ஒரு வார்த்தை போட்டால் போல, உள்ளே வந்துட்டு இன்னைக்கு கடைக்கு போகலான்ட்டுருக்க வரையம்மா, எதுக்கு அவள் அவள் கோபத்தில் எதுக்கு இல்லை, இன்னைக்கு நிறைய ஆஃபர் போட்டிருக்கேன், சாரீஸ்லாம் வந்திருக்கு, முடிஞ்சு போச்சு. ஒரே வார்த்தை புஷ்ஷன் வேணும், சேலையா? இதெல்லாம் ஒரு சின்ன டிட்பிட்ஸ் மாதிரி தான். கணவர் அப்படி டென்ஷனாக வந்தால் நீங்கள் என்ன செய்யணும், அவரை கூல் படுத்துங்க. விவேகி குளிர்ந்த மனம் உள்ளவன். 1000 டென்ஷனில் வெளியிருந்து வருவாங்க, 1000 டென்ஷன் பயங்கர பிரச்சனை இருக்கும். இவங்க அப்போ தான் வேலையில் இருக்கும்போது ஃபோன் வந்துட்டு, எங்க எங்கே இருக்கீங்க, எப்போ வருவீங்க? இவர் இங்கே மும்முரமாக வேலை செஞ்சிட்ருப்பார், இவங்க ஃபோனுக்கு மேலே ஃபோன், அவர் எடுக்கலன்னு உடனே டென்ஷன் ஆகும். கடைசியில் கேட்டால் ஜூஸ் வேணுமா உங்களுக்கு? இல்லை பக்கத்து ஒரு பெட்டி கடை இருக்குது, உன் பையனை அனுப்பி விட்டால் ஜூஸ் வாங்கி என்ன சில கொடுத்துருப்பாரு. இவர் முக்கியமான வேலை செஞ்சிட்ருக்குறார். சிலருக்கு புரியலையோ, நான் பாஸ்டர்
சைனீஸ்ல பேசுறோம், தமிழ்ல தானே பேசுறேன். அது என்ன பாதிச்சு உங்களுக்கு தெரியும். நான் வேற என்ன செஞ்சிட்டேன், அட்வான்ஸ் வாங்கி வச்சுட்டேன். இன்னைக்கு நாத்து நடுக்கு மழை காணும், உன்னையும் காணும் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் உட்கார்ந்துட்டு இருக்கு. இது வேற தீர்க்க தரிசனமா இருக்கலாம். அங்கே வாங்குறது நாலு பேர்கிட்ட, அங்கே வாங்கி இங்கே வாங்கி காலையில் போய் அங்கே போய் இது நாத்து நட போகிறது, முக்கூடலுக்கு போகிறது, அடுத்தது இங்கே போகிறது, அடுத்து அங்கே போகிறது, அடுத்து இங்கே போகிறது, அடுத்து இங்கே போகிறது, மடத்தூருக்கு போகிறது, கடைசியில் வந்து என்ன செய்யுது, ஞாயிற்றுக்கிழமை காய்ச்சலாக வந்துட்டு பாஸ்டர், எங்களால் வர முடியல பாஸ்டர், தண்ணி வந்து பாஸ்டர். ஏய் சல்பரா கந்தரபலா, யார் உன்னை இழுத்து போட்டு வேலையை செய்யணும்னு ஏசுட்டே வந்து சொல்றா பாருங்க. அவன் இழுத்து போட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஏசுட்டே வந்து சொல்றா, நான் மட்டும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், உமக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், மட்டன் மடிச்சுட்டு இருக்கிறேன், பிரியாணி வச்சுட்டு இருக்கிறேன், அதை பண்ணிட்டு இருக்கிறேன், அவன் மட்டும் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறான். ஓ, நம்ம சாக்கு போக்கு ஆண்டவர்கிட்டே சொல்றது அதெல்லாம் எடுபடாது, செல்லாது 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 செல்லவே செல்லாது. என்னாச்சு, கை விழுக்கிருச்சா? சேரில் கூட உட்காந்துக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மெசேஜ் சாதாரண இந்த ஃபேமிலி மெசேஜ் தானே, பசி எடுக்காலுக்கு சாப்பாடை போட்டு கொடுங்கம்மா. இதாது எதை பேசிட்டு இருந்தேன், இந்த கடைசி பாயிண்டா. ஸோ சொந்த குடும்பத்தை நல்லா நடத்துங்க, அருமையாக நடத்துங்க. அதுதான் புத்தியுள்ள ஸ்திரீ அல்லது ஒரு கேப்டன், ஒரு தலைவன். இவ்வளோ கேரக்டர் இருக்கணும். அதுவான பிரியனாக இருக்கக்கூடாது, அடிக்கிறவனாக இருக்கக்கூடாது, இழுவான அதை இச்சிக்கக்கூடாது, பொறுமை உள்ளவனாக இருக்கணும், சண்டை பண்ணக்கூடாது, பணாசை என இது பைபிள் சொல்லுது, ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாரு. பணாசை இருக்கக்கூடாது. அடுத்தது சொந்த குடும்பத்தை, அதாவது பிள்ளைகளை, சொந்த குடும்பத்தை நல்லா நடத்தணும். ரொம்ப தெளிவாக சொல்லணும்னா ஒழுக்கமாக நடத்தணும், கீழ்ப்படிதலோடு நடத்தணும். இன்னைக்கு நியூஸ் பார்த்தீங்களா, உத்தரகாண்டில், நான் இந்த நியூஸை வந்து அமெரிக்காவில் கேள்விப்பட்டிருக்கேன், லண்டனில் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த நான் சொல்கிற நியூஸை. அங்கே தான் துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் என்ன செய்வாங்க, ஸ்கூலுக்குள்ளெல்லாம் கன் கொண்டு போவாங்க, கொண்டு போயிட்டு பிள்ளைகளை டம் 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 டம்னு குருவி சுடுற மாதிரி சுட்டுட்டு கடைசியில் அவனும் சுட்டு செத்துடுவான். இப்போது நம்ம தேசத்தில் உத்தரகாண்டில் நடந்துச்சு, இன்றைக்கி நியூஸ் வேணால் போட்டு பாருங்க, பள்ளிக்கு ஒருத்தன் வந்து துப்பாக்கி கொண்டு வந்திருக்கான், சக மாணவனை சுடுறதுக்காக, பேக்கில் துப்பாக்கி இருக்கிறத கண்டுபிடிச்சி சொல்லிட்டாங்க பிரின்ஸிபால்கிட்ட, அதனால் பிடிச்சிட்டாங்க. எங்கே தாவிச்சு பாருங்கள் அந்த கலாச்சாரம். அப்போ அங்கே இங்கே சரியில்லை, வீட்டில் சரியில்லை, வளர்ப்பு சரியில்லை, நடத்துதல் சரியில்லை, கண்டக்டர் சரியில்லை. ஒரு தலைவன் எஸ்ரா மாதிரி தன்னுடைய இதயத்தை பக்குவப்படுத்தி வச்சுக்கிடணும். தேவ வசனத்தை வச்சு எஸ்ரா தன் இதயத்தை பக்குவப்படுத்தி வச்சிருந்தான். யாக்கோபு ஒரு பக்கம் நல்ல குணசாலி, அவன் மட்டும்தான் நல்ல குணசாலி, பிள்ளையில இஷ்டம் போல விட்டுட்டான். தீனால பாருங்க, அடக்கம் இல்லை, ஊர் சுத்துறா, கடைசியில் என்னாச்சு, அவமானம் வந்துச்சு. தாமார் அஜாக்கிரதை, கேர்லெஸ். ஒரு ஆம்பளை பையனோட தனியாக இருந்தால் என்ன சொல்லும் உலகம், அறிவு இல்லையா மண்டையில், பஞ்சு நெருப்பும் பக்கத்தில் இருந்தால் பத்திக்கிடுன்றாங்க, சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. அது அப்படி இருந்ததுனால தான் பிரச்சனை. தாமா இருக்கு மணியாரம் சுட்டு கொடுனா ஆளை காலி பண்ணிட்டான். ஜாக்கிரத பெண்களே, வாலிபர்களே, பிள்ளைகளே, பிதாக்களே, சின்ன ஆள் கூட இல்லை, பெரிய ஆளுகளுக்கும் இந்த இச்சை இருக்கும் உள்ள, அதெல்லாம் தேவ சமூகத்தில் கொண்டு வந்து சுட்டு எரிச்சு போட்டுருணும். ஆமின்னு சொல்லுங்க. அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். இந்த மெசேஜ் நம்ம அடுத்த வாரம் என்ன செய்வோம், ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா அதுக்கடுத்த ஹோலி ஸ்பிரிட்டுக்குள்ளே போகிறேன். கர்த்தருடைய பந்தி இருக்கிறதுனால நம்ம நேராக பந்திக்கு நேராக ஆயத்தப்படும். நான் சொன்ன சுவாபாலுக்காக தான் இதை பேசுகிறேன். உங்களுடைய கேரக்டர், ஒரு தலைவன், ஒரு தலைவி, ஒரு குடும்பத்தில் ஒரு பேரண்ட்ஸ் அல்லது ஒரு ஊழியன், முன்மாதிரி, ஒரு ரோல் மாடல். நம்மளால் முடியாது, ஆனால் ஆவியானவர் நம்மளை மாற்றுவார். ஆமீன் சொல்லுங்கள். இந்த நிறைய காரியங்கள் பேசினேன், ஏதாவது ஒரு வார்த்தை நிச்சயமாக உங்களுக்குள்ளே பேக்கெட் ஆகிருக்கும், உங்களுக்குள்ளே ஆவியானவர் பேசியிருப்பார். அதை தேவ சமூகத்தில் கொண்டு வாங்க, ஆவியானவர் சைடில் கொண்டு வாங்க. கர்த்தர் உங்களை தூய்மைப்படுத்த விரும்புகிறார். உங்கள் மைண்டை, உங்கள் எண்ணங்களை, உங்கள் சிந்தைகளை, இருதயத்தை, சரீர உறுப்புகளை பூரண பரிசுத்தத்துக்கு நேராக ஒப்பு கொடுங்க. ஒரு குடும்பம் தேவனுக்கு பிரியமான குடும்பமாக இருக்கணும். அப்படியே அர்ப்பணித்து நாம் ஜெபம் பண்ணுவோம்.